லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 077-233-0445. இமெயில் info@ufvisas.com. வணக்கம். என் பேரு சாதனா. என் பேரு தியானா. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய சமையல்ல பார்க்க போற ரெசிபி ஹெல்த்தியான கிட் ஸ்பெஷல் ஐஸ் லாலிஸ். கடையில வாங்குற ஐஸ் லாலி நிறைய ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கோம், அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தி இல்லை, அதனால நாம வீட்டிலேயே ஹெல்த்தியா செய்யலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு டைப் ஐஸ் லாலி பண்ண போறோம். வரது மாங்கோவும் ஸ்ட்ராபெரி. மாங்கோவை பீல் பண்ணிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிடணும். இதே மாதிரி ஸ்ட்ராபெரியும் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிடணும். இது மேல கொஞ்சம் ஹனி ஊத்திட்டு தனித்தனியா பிளெண்டர்ல போட்டு பியூரே பண்ணிடணும். நாங்க பியூரே பண்ணி வச்சிருக்க மாங்கோவும் ஸ்ட்ராபெரியும் இங்க இருக்கு. இது வந்து மோல்டுல ஊத்திக்கணும். மாங்கோ வந்து பாதி ஊத்திக்கணும். பாதி ஊத்தணும். மீதி பாதிய ஸ்ட்ராபெரி ஊத்திடணும். இப்போ இது மூடி நாங்க ஃப்ரீசர்ல நாங்க 2 hours வைக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஐஸ் லாலி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரி, கிவியும் கிரேப்ஸும் குட்டி குட்டி பீஸ்லாம் கட் பண்ணணும். இது மாதிரி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஹனி போட்டுட்டு அது மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த கட் பண்ண ஃப்ரூட்ஸே இது கொஞ்சமா போடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா லெமன் ஜூஸ் ஊற்றணும். இது மாதிரி அதுக்கப்புறம் இது உள்ள போட்டுட்டு 2 hours நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணும். இப்போ 2 hours ஆயிடுச்சு, நம்ம ஐஸ் லாலிஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் கிட்ஸ் எல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைபும் ஷேர் பண்ணுங்க. பை பை. பை. மேலும் இது போன்ற சுவையான சமையலுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.